அன்பான நெஞ்சத்திற்கு இனிய வணக்கம். இன்று செப்டம்பர் 26 தேசிய சூழ்நிலை விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த தினம் தனிப்பட்ட ஒவ்வொரு நபரின் பாதுகாப்பை தாங்களே அதிகரித்து கொள்ளவும், ஒவ்வொருவரும் விழிப்புடன் இருப்பதும் மற்றும் எல்லா கால சூழலிலும் கவனமாக இருக்கவும் சிறப்பிக்கப்படுகிறது என்கிறார்கள். சூழ்நிலை விழிப்புணர்வு என்பது நினைவாற்றல், மைண்ட்ஃபுல்னஸ் என்ற வார்த்தைக்கு இணையான வார்த்தையாகும். அவற்றை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் வளர்த்து கொள்வது அத்தியாய தேவையாக இருக்கிறது இந்த நாட்களில். ஏனென்றால் அது நம் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் சிறந்த முடிவுகளை எடுக்க உதவியாகவும், நமக்கு எந்த தீங்கும் நம்மை அறியாமல் வராமல் பாதுகாக்கும் என்ற அக்கறை நிறைந்த கருத்தை இந்த சூழ்நிலை விழிப்புணர்வு தினம் அழுத்தி கூறுகிறது. காரணம், நம் நாட்டுக்கோ அல்லது நமக்கோ எப்போது எது நடக்கிறது என்று யாருக்கும் தெரிவதில்லை. நமது பேச்சு வழக்கில் இவ்வாறு கூறுவார்கள், பாதாளத்தில் விழுந்தவன் பிழைத்து கொண்டான், படிதடிக்கு விழுந்தவன் இறந்து விட்டான் என்று. இது போன்ற விபத்துக்களுக்கு காரணம் நமது கவனச்சிதறல்களே என்றால் நாம் அனைவரும் அதை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். பள்ளியில் பாடம் நடத்தும் போதும், சாலையில் நடந்து செல்லும் போதும், வாகனம் ஓட்டும் போதும், வேலை செய்யும் போதும், விளையாடும் போதும், அங்கும் இங்கும் செல்லும் போதும், வரும்போதும் என எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் கவனச்சிதறல்களில் நாம் சிக்கி தவிக்கிறோம். எனவே மேலே குறிப்பிட்ட நிலை மாற இன்று முதல் நாம் அனைவரும் நம்மை சுற்றி என்னென்ன நடக்கிறது என்ற கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் இருந்து பேராபத்துக்களிலிருந்து நம்மையும் பிறரையும் பாதுகாத்து பராமரிப்போம் என்றும், இந்நாள் மட்டுமல்லாமல் எந்நாளும் விழிப்புடன் வாழ்வோம் என்றும் எண்ணி இந்த நாளை இனிய நாளாக அமைத்திடுவோம். நன்றி, வணக்கம்.